ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் விலாக். ஸோ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தமபாளையம்லேருந்து பெங்களூர் போகிறேன். ஸோ எந்த ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா, க்ரீன் லைன் ட்ராவல்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து க்ரீன் லைன் ட்ராவல்ஸை ட்ரை பண்ண போகிறேன். 9:30 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உத்தமபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போர்டிங். ஸோ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். பாய். வெயிட், ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு பேக் பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துச்சு ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்து சாப்பிட போக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, 8:30 ஆகிடுச்சு. ஸோ நான் கிளம்புறேன். உங்களை வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுறேன். பை பை. காய்ஸ் அம்மா சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். 2 ஃப்ளோர். ஸோ 2 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா தள்ளு. ஸோ இங்கேருந்து போயிட்டு வண்டியை போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு, ஸோ நம்ம அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி ஊருக்கு போகிறோம். ஸோ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கைஸ் பார்க்கிங்கில் வண்டியை போட்டு, ஸோ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பஸ் வரதுக்காக. எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன். ஸோ பின்னாடி தெரியுதா, ரெயின்போ டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அங்கிள் கடை தான். நான் அவங்களுக்கு தான் வந்து பெங்களூர் போகிறோம். பஸ்ஸு டிரைவர் இப்போ தான் கால் பண்ணார், 9:09. ஸோ கம்பத்துலேருந்து பஸ் இப்போ தான் கிளம்பியிருக்கு. பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் தான், 10 மினிட்ஸில் வந்துடலாம். ஸோ 9:15 வந்துடும் சொல்லி எதிர்பார்க்குறேன். அதுதான் பார்க்குறேன். கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ராவல்ஸில் எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ க்ளீனர் நான் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்டர் பாட்டில் மட்டும்தான், ஸ்நாக்ஸ் கிடையாது. கைஸ் பஸ் ஏறியாச்சு. பஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:15 போட்டிருக்கு போர்டிங். ஆனால் 9:13 வந்துட்டாங்க. செம்ம ஸ்பீடு. ஃபோன் பண்ணி கம்பத்தில் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. கம்பத்தில் இருந்து 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி வந்துட்டாங்க. லாஸ்ட்டு சீட்டில் இருக்கிறனால லாஸ்ட்டு சீட்டில் அப்பர் பர்த் இருக்கானு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி தூக்கி போடுது. வீட்டுக்கு கொஞ்சம் ஷேக்காகி தான் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ இங்கே ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து வீடியோ ரொம்ப ஷேக்காகி தான் தெரியும். உங்களுக்கு என்ன என்ன அமினிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி என்ன நாமினேட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லோக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேக் ரெஸ்ட்டு இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே லைட் இருக்குது. லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ ஏசி ஒர்க் ஆகலை. ஸோ க்ரீன் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த ஏசிக்கான பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கல போல. ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு நைட் லேம்ப் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, பேக் வைக்கிறதுக்கான அந்த கேஜ் இல்லை. ஸோ
பேஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த சீட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சீட்லலாம் இருக்குது, பேக் சீட்டில் மட்டும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அப்படி உட்காந்துருக்கேன்னா குனிஞ்சு தான் உட்காந்துருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தலை இடிக்குது. வேணும்னா நம்ம இப்படி போய் இந்த பேக் ரெஸ்ட்டில் வேணால் சாஞ்சி உட்காந்தா ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ நேராக உங்களால் உட்கார முடியாது. அதே மாதிரி பெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் அதையும். ஸோ இங்கே பாருங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சின்னதாக தான் இருக்குது, நம்ம கால் மடக்கி உட்காந்தாலும் கொஞ்சம் கால் வெளியில் போகுது. பெட் சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. அதே மாதிரி கால் நீட்டிடுறதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டு சீட்டுன்றனால ஒரு பம்பிங் ரைடாக தான் இருக்க போகுது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு சீட்டு ரொம்ப தூக்கி தூக்கி போடுது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஷேக் ஆகிருக்கும். பரவாயில்ல கைஸ், ஒரு நார்மல் ஸ்பீடு, அதாவது சிங்கிள் ரோட்டில் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடில் கரெக்டாக போய் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவு நான் கேபின் ரைட் எடுத்து ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நான் முடிஞ்சளவு கேபின் ரைட் ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைனா உங்களுக்கு சைடு வியூவாக காட்டுறேன். நார்மல் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க, ஒன்றும் ஹைவே ஏறினாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போக போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கிறோம். ஸோ நம்பர் ஒன் ரெஸ்ட் ஸ்டாப். ஸோ இந்த பஸ்ஸை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டு வாங்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து வத்தலகுண்டு தாண்டி நிற்கிது. ஸோ அவுட்டரில் சிவம் ஹோட்டல்னு சொல்லிட்டு, ஸோ அதோடய அவுட்டர் லுக் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இங்கே ஒரு டீயும் ஒரு கேக் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது, ஹைஜீனிக்காக தான் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. நான் அதோடய அவுட்டர் லுக் வீடியோ வந்து பின்னாடியே வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பிடுச்சு. நல்ல ஒரு ரெஸ்டாப்னு தான் சொல்லணும். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கிதுன்னு சொல்லி சொன்னேன் உங்கள்கிட்ட. நம்ம ரெண்டு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வத்தலகுண்டுகிட்ட, இன்னொன்று வந்து பெங்களூருக்கு முன்னாடி சேலம் தாண்டி நிப்பாட்டுவாங்க. நான் அங்கே வந்து தூங்காமல் முழிச்சிருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். பட்டு ஃபஸ்ட்டு நின்ன ஹோட்டல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது. ஃபேமிலியாக வரவங்களுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அது. அவ்வளோதான் கைஸ், நான் கொஞ்ச நேரம் வந்து தூங்க போகிறேன், காலையில் பார்க்குறேன். குட் நைட் கைஸ். பஸ்ஸில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீனுக்கு க்ரீன் லைட் போட்டு, ஸோ மேட்சிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது.
ஸ்டாப் நம்பர் 2. குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி தாண்டி நிற்கிறோம், சரவணபவன் ஹோட்டல். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டீ மட்டும் சேல் பண்ணுவாங்க நைட்டில், ஹோட்டல் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும் நம்ம. இங்கே டீ குடித்தேன் நான். டீ பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா. ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தே இல்லை. ஸோ நல்லாவே இல்லை, ஏதோ குளிர் தாங்க முடியல. ஸோ அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. பயங்கர குளிர் குளிருது. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஸ் கிட்ட இறங்கியாச்சு. 5:45 போட்டிருந்தாங்க டைமிங். ஸோ 5:40 வந்து இறக்கி விட்டாங்க. 5 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிவாளில் இருக்கேன். ஸோ மடிவாளா மாஸ்கில் இறங்கிட்டேன். ஸோ இங்கே ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா ரூம் போகலான்னு சொல்லிட்டு. குட் ஸ்பீடு கைஸ், நல்ல ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேருக்குமே வந்து தமிழ் வந்து ஓரளவு தான் வரும். ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கர்நாடகா டிரைவர்ஸு, சூப்பராக ஓட்டுறாங்க. ஸ்பீடு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்து, பஸ் ஒர்த்து. பட் வந்து உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது. ஒரு நல்லாவே வந்து தூங்கவே முடியல, ஒரு மாதிரி நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது. அது இல்லாமல் லாஸ்ட்டு சீட்டுன்றா ரொம்ப தூக்கி தூக்கி வர போட்டுச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜேர்னி வாஸ் நைஸ் அவங்க தான் சொல்ல முடியும், குட்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட்டு சீட் புக் பண்ணது எங்களோட தப்பு தான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எத்தனை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு புது வீடியோ வந்து பார்க்குறேன். பை.